முதுகு தண்டு வலி இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இந்த ஜவ்வோட அழுத்தம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் வரும். யாருக்கு அப்போ அந்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துலயே உட்காந்து வேலை செய்கிறவங்க, ரொம்ப நேரம் டூ வீலர்லேயே போயிட்டே இருக்கிறவங்க, இவங்களுக்கு தான் அந்த அழுத்தம் ஜாஸ்தியாக போகுது. அதே மாதிரி உட்கார்ந்த நிலையிலே முன்னாடி குனிஞ்சு ஏதாவது பொருள் எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த ஜவ்வு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் ப்ரொஃபஷ்னலாக நமக்கு வந்து ஜிம்மில் போய் வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, ஆனால் சரியான அளவுக்கு பேக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸை தசைகளை நல்லா ஸ்ட்ராங் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபுல் ஃபோர்ஸுமே அந்த ஜவ்வு தட்டுக்கு போய் அந்த ஜவ்வு கிழிஞ்சு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமாக வரலாம். ஸோ இப்போ யாருக்கு இதெல்லாம் வருன்றத சொல்லிட்டோம், இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் நம்ம வச்சுக்குவோம். நமக்கு முதுகு வலி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு தடவை நம்ம எழுந்து நடந்துடணும். அதே சமயம் நம்மளோட உட்கார்ற நிலையில் முதுகு தண்டை நம்ம ஸ்ட்ரைட்டான ஒரு நிலையில் உட்காரணும், கூன் போட்டு உட்காரக்கூடாது. அதே மாதிரி சேரில் பார்த்தீங்கன்னா, சில பேர் எப்படி ரொம்ப சாஞ்சு காலை நீட்டிட்டு ஒரு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பொசிஷனில் உட்காருவாங்க, அப்படி பண்ணும்போது தண்டு வடத்தில் இருக்கிற ஜவ்வுகள் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிட்டே. இன்னொரு முக்கியமான காரணம் இப்போ செல்ஃபோன் ஆர் கேட்ஜெட். என்னன்னா, நீங்கள் இப்போ தலையை குனிஞ்ச மாதிரியே ஃபோனை பார்த்துக்கிட்டே மணிக்கணக்காக இருக்கும்போது, இந்த கழுத்து பகுதியோட கீழ்ப்பகுதியில் உங்களுடைய தலையை குனிய வச்சு நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் குனிஞ்சிக்கிட்டே இருந்தால் கூட கிட்டத்தட்ட 27 கிலோ வெயிட்டை வச்சு இந்த இடத்துல அழுத்துற மாதிரி அர்த்தம் ஆகிடுது. அப்போ ஒரு 1 ஹவர் நீங்கள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, அந்த 1 ஹவருமே 27 கிலோ வெயிட்டு அந்த ஜவ்வு அழுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நாள்பட அந்த ஜவ்வானது விரிசலாகி உள்ளே இருக்கிற திரவங்கள் வற்றி போய் அதுலேருந்து அந்த நார்கள் வெளியில் வந்து நரம்பு அழுத்துறது தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இப்போ நம்ம செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக தலையை குனிஞ்சிக்கிட்டே நம்ம செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து தண்டோட தசைகள், கீழ் முதுகு தசைகள், வயிறு தசைகள், இதை மூணுத்தையும் டெய்லி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளோட வெயிட்டை கண்டிப்பாக குறைச்சி வச்சுக்கணும்.